ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மசால் வடை செய்கிறது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், கடலைப்பருப்பு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிங்க. உப்பு சேர்த்துக்குங்க. இந்த பாருங்க, நான் காட்டுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுங்க. இங்கே நான் வச்சுருக்க மாதிரி நான் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் நான் காட்டிட்டுருக்கேன். இப்போ பார்த்துங்க, இந்த வெங்காயம் இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாகவே போடுறேன். எல்லாமே இருக்குது, போட்டுற வேண்டியதான். ஸோ சோம்பு, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுங்க. இந்த பாருங்கள், நல்லா நிறைய வெங்காயம் போடுங்க, அப்பதான் சுவை கூடும். இப்ப எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க கையில. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நண்பர்களே. இப்ப பாருங்க, மசால் வடை ரெடியாக போகுது. நல்லா கீழேருந்து அடியிலேருந்து நல்லா மேலேருந்து எல்லாமே சுத்தமாக பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கலவையாக வரும், நல்லா சுவையாக வரும். நான் முன்னாடியே உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். கரண்டில
இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடான சுவையான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் பேக் டு பேக் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் இருக்குது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பாருங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த வடையை நான் சாப்பிட்டு காட்டுறேன், ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மசால் வடை ரொம்ப சுவையாக இருக்குது. தேங்க்யூ.